தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 21 மாவட்டங்களில் ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மயிலாடுதுறையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணகுமார், விவரம் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 2 நாட்களாகவே பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இரா லலிதா உத்தரவிட்டுள்ளார். அங்க மழையினுடைய தாக்கம், மழையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு கிருஷ்ணகுமார்? மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை வந்து ஒரு சீராக பெய்து வருகிறது. கனமழை என்பது தொடர்ந்து பெய்யாத காரணத்தால குடியிருப்பு பகுதிகளுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சேதங்கள் இல்லை. கடந்த மாதம் இறுதியில தொடங்கி இந்த மாதம் ஒரு 15 தேதி வரை பெய்து வந்த மழையால மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல நிலப்பகுதியில வயல்களில் தண்ணி புகுந்து ஒரு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்துச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 30,000 ஏக்கருக்கு மேல நிலப்பயிர்கள் வந்து மழை நீரால் சூழப்பட்டு சேதம் அடைஞ்சிருந்துச்சு. தற்போது ஒரு 15 நாட்களாக மழை இல்லாத காரணத்தால் அந்த மழை நீர் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு இப்பதான் விவசாயிகள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு 3 நாளா ஆரம்பிச்சிருக்கிற மழையால விவசாயிகள் மீண்டும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்குது. இப்போ விவசாய நிலங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்பதை நாம பல்வேறு மாவட்டங்கள்லயும் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு விவசாய நிலங்கள் இந்த மழை நீரால் பாதிக்கப்பட்டிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விவசாயிகளோட கருத்துப்படி சுமார் 30,000 ஏக்கருக்கு மேல விளைநிலங்கள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து வடிகால் வசதி சரியில்லாத காரணத்தால் தான் மழை நீர் தேங்கி நிற்கிறது. வாய்க்கால் மட்டத்துக்கு தண்ணி ஓடுற காரணத்தால வயல்களில் தேங்கி நிற்கிற தண்ணி வாய்க்காலுக்கு வடிய வழி இல்லாத காரணத்தால வயல்களே தேங்கி நின்று இருந்துச்சு. இப்போ அண்மையில ஒரு 15 நாளா மழை இல்லாத காரணத்தால வாய்க்கால்களில் தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சதன் காரணமாக இப்போது வயல்களில் நிற்கிற தண்ணீர் வந்து வாய்க்கால்கள் வடிய ஆரம்பிக்கிறது. இப்ப ஒரு கடந்த 2 நாட்களாக பெய்யும் மழை திருப்பி வந்து விவசாய மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு. நன்றி கிருஷ்ணகுமார் உங்களுடைய தகவல்களுக்கு. கோயில் மற்றும் பக்தர்களின் நலனுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட